தெரியும், ஆனால் இதை வந்து யாரும் எடுத்துக்க மாட்டோம். இது எந்த அளவு இது பயன்படுது அப்படின்னா, சர்க்கரை வந்து எந்த அளவில், அதாவது எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும், 500 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், எவ்வளோ அளவில் சுகர் இருந்தாலும் உங்களுக்குமே இது ஒரு கட்டுப்பாட்டை வந்து கொடுக்கும். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த இலையும் சிறுக்கன் பிள்ளை இலை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், 1 5 சின்ன வெங்காயம், இதை எடுத்துட்டு நல்லா நச்சு தண்ணியில் கொதிக்க வைக்கணும். தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, 48 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் வந்து சர்க்கரையின் அளவு வந்து கட்டுக்குள் வந்துடும். அதுக்கப்புறம் இதை விடலாமா அப்படின்னா கண்டிப்பாக விட வேண்டாம். இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, வாரத்தில் 2 அல்லது 3 கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 3 குடித்தா போதும். அதுக்கப்புறம் ஆனால் எப்பயுமே அது கட்டுக்குள் இருந்தாலும் நம்ம ஐஸு இதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். ஏன்னா விட்டோம் அப்படின்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. சுகர் சர்க்கரை வந்துடுச்சு உடனே டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கிறது, 5 எடுக்க மாட்டோம் அப்படின்னா திடீர்னு சர்க்கரை அளவு கூடிடுச்சு அப்படின்னா, அப்படி திடீர்னு ஒரு புண்ணு வரும், அது ஆறாமையே இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். அது சர்க்கரை இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோடய வேதனை. இந்த வழியிலையும் வேதனையிலையும் இருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ள இந்த மருந்து நல்லா பயன்படும். இது வந்து பயன்படுத்தி பார்த்த பிறகே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே டேப்லெட்டை 3 போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுதோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் அதாவது இங்கிலீஷ் மெடிசன் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுதோ இல்லையோ அந்த மாத்திரை, ஆனால் கண்டிப்பாக கிட்னியை வந்து எஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல கிட்னி போயிடுச்சும்பாங்க, அப்புறம் லிவர் போயிடுச்சும்பாங்க, அப்புறம் இறைப்பையில் வந்து கல் இருக்கும்பாங்க, கிட்னியில் ஸ்டோன் இருக்கும்பாங்க, அப்புறம் இதை அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியாக கிட்னி வந்து ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு, நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு நாள் குடிச்சிருவாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு, நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், தயவுசெய்து இது ஒரு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக நினைக்காம இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழும்போதே வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு வலி வேதனைகள் இல்லாமல் இருக்க வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு இது ஒரு அந்த மருந்து வந்து ஒரு நல்ல தீர்வாகும். நாங்கள் வந்து இந்த மருந்தை நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கோம். இவங்க வாங்கி சாப்பிட்ட எல்லாருமே நல்லா பயனடைஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு கிட்னி பாதிப்பு எதுவுமே வரல. ரத்தத்தில் வந்து சர்க்கரை நிலைமை வந்து சீராக வச்சுருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 200 சர்க்கரை இருக்குது, 200 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 7 நாள் இந்த மருந்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இமீடியட்டாக நல்லா குறைஞ்சிருக்கும், நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. சர்க்கரையின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்தி தரக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து இதில் ஃபுல்லாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதை சொன்னோம் அப்படின்னா இதை வந்து பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சர்க்கரை வந்து எத்தனையோ பேர் வந்து தினமுமே காய் காலில் புண்ணு வந்து ஆறாமல் செத்து செத்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எத்தனையோ பேர் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாகட்டும். நன்றி. இதை நேச்சுராக உங்களுக்கு இப்படியே டைரெக்டாக கிடைச்சாலும் வாங்கிக்கலாம், இல்லை பொடியாகவும் வாங்கிக்கலாம். நான் இதை வந்து பொடி செய்து கொடுக்குறவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம், கிராமத்தில் இருக்கவங்க பறிச்சே சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கணும். எப்பயுமே வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தினமும் மாதம் மாதம் போயிட்டே இருக்கணும், செக்கப் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும்.